இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் கடந்த 2003 வெளியான படம் வின்னர். நடிகர் பிரசாந்த் நடிப்பில் உருவான இந்த படத்தில் வைகை புயல் வடிவேலுவும் நடித்திருப்பார். கைப்புள்ள கதாபாத்திரத்தில் வடிவேலு தோன்றி அனைத்து ரசிகர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கினார். இந்த கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு தனது காலை தாங்கியபடியும் இடுப்பை வளைத்தபடியும் நடித்திருப்பார். இது கைப்புள்ள கதாபாத்திரத்திற்கான பாடி லாங்குவேஜ் என பலர் நினைத்திருப்போம். ஆனால் அது உண்மையல்ல. அதாவது, மானஸ்தான் படப்பிடிப்பின் போது விபத்தில் சிக்கிய வடிவேலுவுக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் முழுநேர ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது இயக்குனர் சுந்தர் சி வின்னர் படத்தின் கதையை கூட வடிவேலுவை சந்திக்க சென்றுள்ளார். காயம் காரணமாக வின்னர் படத்தில் நடிக்க வடிவேலு தயங்க அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்தார் சுந்தர் சி. அதாவது, படத்தின் தொடக்கத்திலேயே உங்களை சிலர் அடிக்க அதில் உங்கள் கால் காயமடைந்ததாக காட்டிவிடலாம் என வடிவேலுவிடம் கூறியுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட வடிவேலு வின்னர் படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை இயக்குனர் சுந்தர் சி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்.